ஸ்மார்ட்ஃபோனுடைய டச் ஸ்க்ரீனை நம்ம வெறும் விரலால் டச் பண்ணால் அதை கமாண்டாக ஏற்றுக்குது. பட் குச்சாலையோ இல்லை நான் க்ளவுஸ் போட்டுட்டு டச் பண்ணாலோ அதை கமாண்டாக ஏற்றுக்கிறது கிடையாது. இது ஏன்? இதை பற்றி இன்னைய வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கிற டச் ஸ்க்ரீன்லேயே ரெண்டு விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் அண்ட் இன்னொன்று ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன். இந்த உலகத்திலேயே விற்க மற்றும் வாங்கப்படுற ஃபோனில் எல்லாமே மொத்தம் 10 to 9 கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீனை தான் யூஸ் பண்ணுது. ஃபோனை நம்ம ஆன் பண்ணும்போது அது மேலே இருக்கிற லேயரில் யூனிஃபார்மான எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகுது. நம்ம அந்த டச் ஸ்க்ரீனை தொடும்போது நம்மளுடைய கை ஒரு கண்டக்டர்ன்ற காரணத்தினால அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் நம்ம கை வழியாக உடம்பில் ஏறுது. இதனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டர்ப் ஆகி அங்கே பாஸ் ஆகிட்டுருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜில் சேஞ்ச் ஏற்படுது. இந்த சேஞ்சை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் டிடெக்ட் பண்ணி அதை ஒரு கமாண்டாக ஏற்றுக்குது. இதனால தான் பிளாஸ்டிக் போன்ற கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லாத மெட்டீரியலால் நம்ம அதில் ஏதாவது செய்யணும்னு நினச்சோன்னா அது ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஆனால் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் கண்டக்டிவிட்டினால் ஒர்க் பண்ணுறது கிடையாது. இதை ஈவன் பிளாஸ்டிக் ஸ்டைலஸால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் ப்ரெஷர்னால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பட் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் பபாய்.